பிதமன்யேஷ்வரி ஸ்தம்பேவதாரஸ்தமனஞ்சலம் லக்ஷ்மீசிம்ஹம் சரணம் பிரபத்தே யோநித்தியமச்சுதபதாம்பிஜைகுருமவ்யாமோகதசைத்ராணித்ரிணாயமேனே அஸ்மத்குரோர்பவதோசிதேயசிந்தோஹ ராமானுஜஸ்தசரணோசரணம் பிரபத்தே ஸ்ரீமான் வேங்கடநாதாரியகவிதாகேகேசரிவேதாந்தாச்சாரியவன்யோமே சந்நிதத்தாம் சதாகிருதே பிரபத்தே நிரவத்யானாம் சத்யாங்குலசம்பதாம் சரணம் பௌபீதானாம் சரணமுனீஸ்வரம் ஸ்ரீரங்கே ஜெயசீந்திரநாதருணையாசோஸ்ரீரங்கபுத்தீஸ்வரீமுனாந்திரேந்திரங்கபுத்தீஸ்வரீமுனாங்கிவேந்திரேந்திருஷ்ணம் ஸ்தாத்மாதே நரேந்திரேந்திரே ீங்கும்மாஸ்தானேந்திரங்கேதாந்தே வாசியம் நாராயணாச்சியம் பரமதமனவியாக்கியாத்மீதேஸ்ரீமத்ரங்கசுதாரிமோஹம் ஸ்ரீமத்வேதவதம் சதேசீதே காருண்யவேக்ஷாஸ்பதம் சேவே ரங்கதுரீணதாதனவதம் நாராயணம் ஸ்ரீமத்ரங்கசுதாரி வாச்சியம் நாராயணாரியம் பரமதமனவியாக்கியாத்மீதே ஸ்ரீமத்ரங்கசுதாரிமோஹம் ஸ்ரீமத்ரங்கசுதாரிஷாடம்பீகிருஷ்ணமாரம் சதா வேதாந்தேதீந்திரகடாட்சரம் தயந்தசாரம் அனவத்தியகுணம் உதாக்கிரியம் நாராயணாத்யேகபாஷித்வம் ஸ்ரீரங்கநாதேவிசேகரம் காஷ்யாமஹம் சிதசித்பரதத்வானாம் தத்வயாதார்த்தியவேதினே ராமானுஜாரிமுனியே நமோ மம கரீயசே ேதனேதனஸ்வரூபஸ்தி பிரவத்திபேதம் கிளேசகர்மாசேதோஷாஸ்பம் ஸ்வாவிகானமதிசீயஜானபலைஸ்வரியவீரசகிசேஷௌசீரியவாத்சல்யமார்த்தவாஜவசௌகாதசாமியகாருண்யமாதுரியம்பீரியதாரேதாத்துவேஸ்தைரியதைரியசௌரியபராக்கிரமசதிகாம சத்யசங்கல்ப கிருதித்வகிருதஞானதசங்கேயகல்யாணகுணகணாமகமஹார்ணவம் பரபிரம்மபூதம் புருஷோத்தமம் ஸ்ரீரங்கசாயினம் அஸ்மத்ஸ்வாமினம் பிரபுத்தநித்யநியாமி நித்யதாதரதாத்மஸ்வபாவோஹம் ததேகானுபவஹ ததேகப்ரியஹ பரிபூர்ணம் பகவந்தம் விஷதர்மான் நிரந்தரம் அனுபூய தனுபவிதாசேகரோபி முதல் சூரிய இதுல நாம் பிரபன்னர்கள் நித்திய சூரிகள் எல்லாம் போய் பரமத்துல பெருமாளுக்கு அனுபவிச்சு அவங்க கைங்கரியம் பண்றமே
அந்த கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ளவன் எப்படி எப்படிப்பட்டவனா இருப்பான்றத முதல்ல சொன்னார். அது நாராயண சப்தத்தினுடைய குணங்களை தான் சொல்லி அதை சொன்னார். அது அதனால அப்படிப்பட்ட யார் அப்படின்னா ஸ்ரீரங்க சாயம் ஆத்மஸ்வாமியம் நமக்கெல்லாம் சுவாமியா இருக்கும். அப்படிப்பட்ட சுவாமியா இருக்கிறவங்களுக்கு தான் நாம் எல்லாம் கைங்கரியம் பண்ண முடியும் அப்படின்னு எம்பெருமானுடைய குணங்களை தான் இங்க பிரகாசப்படுத்தினார். ஒரு எஜமானுக்கு இருக்க வேண்டிய தர்மங்களை தான் அதை சொன்னார். அதுக்கு மேல தாச விருத்தி, அதாவது நாம எம்பெருமானுக்கு தாசன், தாசபூதா சுதசேவேகி ஆத்மான பரமாத்மனா அகமபி தேஜாதா இது மத்வா நமாமியகம் அப்படின்னு சொல்லி ருத்ரன் மகாபிராஜ்யான ருத்ரன் சொல்ற இந்த வார்த்தை எங்க மந்திராஜபத சோத்திரத்துல தாசபூதா சுதஸ்தவே, எல்லா ஜீவாத்மாக்களும் எம்பெருமானுக்கு இயற்கையிலேயே தாசபூதர்கள். அந்த ஜீவாத்மாக்கள் தான் ஆத்மசப்தத்தினால சொல்லப்படுறது. அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஆத்மாக்கள் பரமாத்மாவுக்கு சேதபூதராக இருக்கான். அதுல நானும் அகமபி தேதாக, நானும் தேன்னா அந்த இடத்துல பரமாத்மா சொல்றது, நானும் அந்த எம்பெருமானுக்கு ஒரு தாசன் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். லோகத்துல என்னவனா சில பேர் தெய்வமா நினைக்கலாம், நானும் சுதந்திரன் கிடையாது, நானும் எம்பெருமானுடைய நியமனத்துக்கு உட்பட்டவன், நானும் அவனுடைய பக்தன், நானும் அவனுக்கு தாச விருத்தி பண்ணக்கூடியவன் அப்படின்னு சொல்றேன். என்னதான் பைத்தியமா இருந்தா கூட நடுவில் ஒரு அழகான வார்த்தை சொன்னா அது பைத்தியம் சொல்றிய எப்படி அழகான வார்த்தை சொல்றான் அப்படின்னு சொல்ல, அதே மாதிரி ருத்ரனுக்கு அவனுக்கு அவன் ரஜோகுண தமிழ் உடையவர்கள் தான். ஆனா அப்படிப்பட்டவர்கள் கூட நடுவில் சத்து குணம் வந்ததுன்னா அவர்களுடைய வார்த்தைகள் ரொம்ப நல்லா இருக்கும். அகமபி தேதாச விதி மத்துவா நம்ம இது அப்படின்னு நினைச்சுதான் நானும் சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுன்னா அது எவ்வளவு பெரிய வார்த்தை. அந்த மாதிரி ஜீவாத்மாக்களும் இயற்கையிலேயே எம்பெருமானுக்கு தாசபூதன். ஆக இப்போ ஜீவாத்மாக்களுடைய தன்மையை சொல்ற, அவள் எப்படிப்பட்டவன், பிரபுத்த நித்திய நியாமிய நித்திய தாசேகரச ஆத்மஸ்வபாவா ததேக அனுபவா ததேக பிரியா பரிபூர்ணம் பகவந்தம் விசர்ம அனுபவேன நிரந்தரம் அனுபூய தது அனுபவ ஜனித அனவதிகாசிய பிரீத்திகாரித அசேஷ அவஸ்தோஜித அசேஷ சேஷதைக பிரதிரூப நித்திய கிங்கர். முதல்ல பரதத்துவ ஞானம் வரணும், அது வந்தாதான் அவன் பிரபுத்தன் தெளிந்த ஞானத்தை உடையவனா ஆவான். எல்லாம் ஒண்ணு அப்படின்னு அரிய சிவனு ஒண்ணு அப்படின்னு சொல்றது, ஆனா கடவுள்னா எல்லாம் ஒண்ணுதான்ப்பா, அது வித்தியாசமே பார்க்கக்கூடாது அப்படின்னு உபதேசம் பண்றான் நிறைய பேர். அது எப்படி எல்லாம் ஒண்ணா இருக்க முடியும், ஏதாவது ஒண்ணுதான் இருக்க முடியும். அதனால நம்ம கடவுளுக்குள்ளேயும் வித்தியாசம் பார்க்கக்கூடாது, எல்லாத்தையும் எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் சில விஷயத்தை தான் ஒன்றா பார்க்கணும். என்ன வேணும்னா அவன் அவன் அவனுடைய க்ஷேமத்தை கருதி நாமளும் எம்பெருமான பிரார்த்திக்கணும். அதனால எல்லாமே எல்லாமே சௌக்கியமாக இருக்கணும், எல்லாம் க்ஷேமமாக இருக்கணும் அப்படின்ற விதத்துல எல்லாத்தையும் சமமாக பார்க்கணும். அதே சமயத்தில் நமக்கு பிராமணனாக இருக்கிறவனுக்கு உண்டாகப்பட்ட தர்மங்களை அவன் கடைபிடிச்சு தான் ஆகணும். அதுக்காக தோல் மேல கை போட்டுலாம் போக முடியாது. அந்த பிரபுத்த அந்த பிரபு நல்ல தெரிய ஞானத்துடைய பலன் என்ன அப்படின்னா நித்திய நியாமி, எப்பொழுதும் நியமிக்கப்படுபவனாவே இருப்பான். இவன் யாரு இந்த ஜீவாத்மா இருக்கானே அவன்
அவனை எம்பெருமான் இதை செய் அதை செய்து ஏவக்கூடிய தன்மை உடையவனா இருக்கும். அதனால என்னது அவன் சுதந்திரன் இல்லை பரதந்திரன், எம்பெருமானுக்கு பரதந்திரன். அப்போ ஜீவாத்மா ஜீவாத்மாக்கள் எல்லாருமே பரதந்திரர்கள் அப்படின்னு ஏற்படுது. நித்திய நியாமிய அவரு அதாவது எம்பெருமானது நியமிக்கப்படுபவனாய் இருப்பதனாலேயே அவன் அவனுக்கு நிச்சயமாக கைங்கரியம் தாசவிருத்தி பண்ணக்கூடியவனா இருக்கான். ஏன் நித்திய நியாமியம் போட்டார் அப்படின்னு சொன்ன ஆபீஸா இருந்தா அந்த 10 to 5 இப்பெல்லாம் 12 hours ஜாப் எல்லாம் கரெக்டா 10-5 ஆபீஸ் அழகா வருவா, காத்தலாம் அவ்வளவா காகிதம் முடிச்சுட்டு சாயங்காலம் அதே மாதிரி தன்னுடைய அனுசாரம் அதாவது பிசாசு மாதிரி இப்ப வேலை ராத்திரி 1 மணிக்கு ஆரம்பிச்சு மத்தியானம் 1 மணி விட்டு செய்யறது எல்லா தர்மங்களும் கூடும். பிராமணர்கள் அந்த மாதிரி வேலை போனீங்கன்னாக்க என்ன பண்ண முடியும், வேலை தான் முக்கியம். அது வந்து இப்ப ஒரு இன்னொரு பெனிஃபிட்னா இப்ப ஹோம் ஹோமட்ட ஒர்க் அட் ஹோம் சொல்றான், ஒர்க் அட் ஹோம் சொன்னாக்க ஆத்திலே பணி செய்யறது. அந்த ஆத்துல பணி செய்யறதுனாக்க முக்கியமான சேர்த்து உட்காந்து பண்ணாக்க ஸ்திரீகளா இருந்தா அவ அடுப்பு கதை கவனிச்சதுனாக்க இதை உட்காந்து கவனிப்பாளா அதை கவனிப்பாள. அதனால அதுவும் ஒர்க் அட் ஹோம் இருக்குது, அது சுலபம் நினைச்சுட்டு இருக்கோம், அதுவும் ஒன்றும் சுலபம் இல்லை. அதை விட ஆயுதத்துக்கே போயிடலாம், இங்கே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா அப்பதான் சரி ஒன்று இன்ஃபர்மேஷன் இல்லையே நம்ம கொஞ்சம் காரியமாக போனான்னு போனாக்க அப்பதான் ஏதாவது சமாச்சாரம் வரும். அதுக்கப்புறம் உடனே அதை அட்டன் பண்ணல, உடனே போன் வரும், ஏன் அதை அட்டன் பண்ணல அப்படின்னு இப்படி இருந்தால் ஒரு தொந்தரவு அதுல இருக்கு. அதனால அங்க அதனால நிச்சயம் நிச்சயமாகவே நியமிக்கப்படுவார்கள். இந்த 25 இல்லை, எல்லா சமயத்திலும் எம்பெருமானாலே இவன் நியமிக்கப்படுகிறான் இருக்கான். அப்படிதான் அர்த்தம், இவன் சுதந்திரன் அல்ல, அவன் எம்பெருமானுக்கு பரதந்திரன் அப்படின்னு சொல்லுகிறான். அவனுக்கு பரதந்திரன் இருக்கனாலே அவனுக்கு இவன் கைக்கறி பண்ண கடவனா இருக்கான். நித்திய தாசேக ரசம் அந்த தாசவிருத்தி பண்றதுனால இவனுக்கு ஒரு ரசம் ஏற்படும். ரசம்னா ருசி. ஆகா இப்ப ஏற்பட்ட எஜமானுக்கு நாம கைங்கரியம் பண்றோமே. ஆக இப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு நாம நிச்சயமே கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு ஒரு எண்ணம் ருச்சி உண்டாகும். அப்படிப்பட்ட தன்மையை உடையவன் ரச ஆத்ம ஸ்வபாவம், இதுதான் இயற்கையான ஜீவாத்மாவுடைய ஸ்வபாவம். அப்படிப்பட்ட இயற்கையான ஸ்வபாவத்தை உடையவனாகிய நான் அகம். அப்போ ஜீவாத்மாவின் லட்சணம் என்ன அப்படின்னு சொன்னா எம்பெருமானாலே நியமிக்கப்படுவன், எம்பெருமானுக்கு தாசபூதன், எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ண கடவன் அப்படியே அனுபவிக்கிறது. ஆக இது இப்ப இல்லை, எப்பவுமே உண்டு. இந்த சரீரத்தினால இந்த சரீராகத்துக்கு பேதாகத்துன்னு சொன்னால் இந்த சரீரத்தினால அந்த எம்பெருமானை நம்ம மறந்துடுறோம். நம்ம எம்பெருமான தாசன்றதையும் மறந்துடுறோம். அதுக்கப்புறம் தான் அதனால இந்த பிரபுத்தினாரது எப்படி அப்படின்னா ஆச்சாரியுடைய சம்பந்தத்தை கிடைச்சி அவருடைய உபதேசத்தினால இந்த ஜீவாத்மா எப்படிப்பட்டவன் நித்திய நியாமியம், நித்திய நியாமியன், நித்திய தாசவிருத்தி உடையவன், அதிலே ரசத்தை உடையவன். அப்படிப்பட்ட இயற்கையான தன்மையுடைய சுபாவம், சுபாவம்னா இந்த ஜீவாத்மாவுடைய இயற்கையான தன்மை என்ன அப்படின்னா எம்பெருமானுக்கு சேஷபூதனாக இருப்பதே அவனுக்கு இயற்கையிலே ஏற்பட்ட தன்மை அப்படின்னு சாரி சாரி இப்போ அவனுக்கு எம்பெருமான் தாசப்பூர்வனாக அவன் கைக்கறி பண்ணணும்னு ஒரு ருசி வந்திருக்கு. அந்த ருசி ருசி பிறந்தால் என்ன ஆயிடுது அப்படின்னா அது தது ஏக்க அனுபவம், தது ஏக்க தது ஏக்கனா அந்த ஏக்கம்தான் அது பகவான். அவன் ஒருவனையே அனுபவிப்பது, இது எந்த விஷயத்தை அனுபவிக்கிறது இல்லை. ததேக்க அனுபவம், அவனை எம்பெருமானையே அனுபவிப்பது. ததேக்க பிரியா அனுபவிக்கிறதுனா ஏதோ அனுபவம் இல்லை,
ரொம்ப பிரீத்தியோட ஏகப்பிரியா இந்த அதாவது நாலஞ்சு குழந்தை இருந்தா அம்மாவில் ஒரே சமயத்தில் எல்லா குழந்தைகிட்டையும் பிரீத்தி காமிக்க முடியாது. அதே ஒரு குழந்தையா இருந்ததுன்னா மொத்த ஆசையும் அந்த குழந்தைகிட்டே இந்த ஒரு குழந்தை வச்சிருக்கா கதையெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கும். அந்த குழந்தைய விடாது ஐயோ அது இன்னொருத்தருக்கே போகக்கூடாது, தானே வளர்க்கணும், தானே பண்ணணும் அப்படின்னு வரும். அத மாதிரி எம்பெருமான் விஷயத்துல கதையேக்க பிரியா கதையேக்க அனுபவம் அவன் ஒத்தனையே அனுபவிக்கிறது வேற ஒத்தனையும் கிடையாது. அதே மாதிரிதான் பெருமாள் திருவான மனுஷன் அப்படிதான் இருக்கணும், அவங்ககிட்டயே பக்தி சேர்த்து அவங்ககிட்டயே மனசை லைக்கணும். கதையேக்க பிரியா அதுவும் அது அத அவன்கிட்டயே பிரீத்தி உள்ளவனா இருக்கணும். பரிபூர்ணம் பகவந்தம் விசதமான அப்படி எம்பெருமானியே ஒருவனையே பிரியத்தோடு அனுபவிச்சுருக்கானே அந்த அனுபவமானது முதிர்ந்து பரிபூர்ணம் முதிர்ந்த நிலை வந்துருச்சுன்னா அப்படிப்பட்ட அந்த அனுபவத்தினால விசதத்தம் அனுபவம் என்ன விசதத்தம்னா என்ன அப்படின்னா எம்பெருமான பல பிரகாரம் தெளிவாக அதாவது எல்லை இல்லாத குணங்களை உடையவன் நான் தோஷமே இல்லாதவன் இப்படியெல்லாம் அவனை தெரிஞ்சுக்கணும். அவன் எல்லா வஸ்துக்களையும் வியாபிச்சிருக்கான் எல்லா வஸ்துக்களையும் நியமிக்கிறான் இப்படின்ற தன்மைகள்லாம் அறிந்தவனா இருக்கணும். காதல வேண்டதா அப்படி அந்த அனுபவம் ஏற்பட அது மிகவும் தெளிவா விசேஷமான அனுபவத்தை ஏற்பட்டு நிரந்தரம் அனுபவிய அத நிரந்தரமாகவே அனுபவிச்சுட்டு இருக்கான். அதாவது சாப்பிட போற டைம் தூங்குற டைம்லே கிடையாது எங்க பரமபதத்துல அப்படிப்பட்ட அனுபவம். ஏன்னா அதே ஒரே திவசம் தான் அங்க பகல் தான் இதவே கிடையாது. அதனால அத்தை நிரந்தரமா அனுபவிக்கலாம். அங்க என்ன பரமத்துக்கு போய் திருப்பி சம்சாரத்துக்கு வரப்போறது இல்லை, அதுக்கு மேல போறதுக்கு இடம் கிடையாது, அதுதான் கடைசி பரமதம் தான். அப்படி உயர்ந்த ஸ்தானத்துல இருந்துட்டு அங்க இதை தவிர ஒரு காரியம் கிடையாது, நிரந்தரம் அனுபவிய திருப்பி அதை அனுபவிச்சு அந்த அனுபவத்தை இப்படி நிரந்தரமாக அனுபவிச்சுட்டு ஒரே வசுவாக இருந்தால் கூட நவநவ பகுபோகான்ற ரீதியில் அவனை அனுபவிச்சுட்டு அங்கே இருக்கவனும் அந்த அனுபவத்தினால் உண்டாகத்தான் அதை அனுபவம் ஜனித்த அனவதிகாரிய பிரீத்திகா இருக்கு. அவன் மேலே இன்னும் பிரீத்தி அதிகமாக இருக்கு. அந்த பிரீத்தி எப்படி இருக்குன்னா அனவதிகாரியம் சொல்லவே முடியாது. அது எப்படிப்பட்டது இவ்வளோ அளவு இவ்வளோ பிரீத்தி இருக்குன்னு சொல்லவே முடியாது. எல்லாம் இல்லாத அந்த பிரீத்தி அனுகாசே பிரீத்திகா அந்த பிரீத்தியானது என்ன பண்றது நம்மளை இது தூண்டுறது என்ன தூண்டுறது அசேஷ அவஸ்தோச்சித எல்லா நிலைகளிலும் என்ன என்ன இவன் இருக்கிற இவனுக்கு அதாவது இவன் எல்லா நிலையிலும் என்ன இவனுக்கு பச்சி பட்டினி தாகம் எதுவுமே கிடையாது. அதனால இவனுக்கு ஒரே நிலை தான். ஆனா எம்பெருமானுக்கு பல நிலைகள் உண்டு. அவனுக்கு வந்து நித்திர சமயம் உண்டு, அவனுக்கு போத சமயங்கள் உண்டு. இப்படி எல்லா சமயத்திலையும் அசேஷ சேஷத்தைக்க ரசிகர் இருக்கும். அவனுக்கு கைங்கரியம் எல்லா விதமான கைங்கரியத்திலையும் செய்யக்கூடியதான தன்மையானது நித்திய அது பெற்றவனாய் நித்திய கிங்கரோ பவானி நித்தியமாக அவனுக்கு கிங்கரனாக கைங்கரியபரனாக ஆவேன் அப்படின்னு சொல்லி சாதிக்கிறார். அப்படிப்பட்ட தன்மையுடையவன் இந்த ஜீவாத்மா. அதனால எம்பெருமானுக்கு தாசன சேஷபூதனாக இருக்கிற இந்த ஜீவனானவன் எம்பெருமானுக்கே கைக்கு எம்பெருமான் ஒருவன் இடத்திலேயே பிரீத்தி உடையவனாய் அந்த பிரீத்தி பூர்வமாக அவனையே அனுபவிப்பவனாய் அந்த அனுபவமானது மேலும் பெருகி அந்த அனுபவமானது என்ன பண்றது அவனை கைகெடுத்து ருஷ்டி பெறும்படியாக பண்ணி அவனை கைங்கரிய அனவரதும் கைங்கரி செய்ய விட
எல்லா நிலைகளிலும் அவனை கைங்கரிய முடியும் பண்ணும்படியாக இவனுக்கு ஒரு தசை உண்டாகுது. இப்ப இந்த சூழ்நிலை, அதாவது பிரபுத்த நித்திய நியாமி நித்தியதா சிரதாத்ம சுபாவோகம் ததேக அனுபவ ததேக பிரிய பரிபூர்ணம் பகவந்தம் நிரந்தரம் அனுபவேன நிரந்தரம் அனுபவியா தன் அனுபவ ஜனித அனவதிகாரிய பிரீதிகாரித அசேஷ அவஸ்தோஜித அசேஷ சேஷதேக ரதுரூப நித்திய கிங்கரோ பவானி என அங்க துவயத்துல ரெண்டாவது கண்டத்துல ஸ்ரீமத் சப்தத்தோட கூடிய நாராயண சப்தம் அப்புறம் நமசப்தம். நாராயண சப்தத்தினால அந்த ஸ்ரீ சப்தமும் இருக்கனால அவன் எப்படிப்பட்ட தன்மை உடையவன் அப்படின்றதுக்கு முதல் சொல்ற ஸ்ரீரங்க சாயினம் அஸ்வ சுவாமியிடம் மட்டும் சொல்ற. அதுக்கப்புறம் அவனுக்கு கைங்கரியம் பண்றானே அந்த ஜீவாத்மா, அவன் எந்த எப்படிப்பட்டவன், ஏன்னா ஜீவாத்மாக்கள் நிறைய பேர் இருக்கா, ஆனா அதுல எல்லாருமே பெருமானுக்கு எல்லாருமே பெருமாள் தாசபுதர்கள், ஆனா அது தெரியாதவன் நிறைய பேர் இருக்கா, தெரிஞ்சவன் குறைஞ்சது. அந்த தெரிஞ்சவாழ்லையும் எல்லாராலையும் பெருமாள் தீங்கிரம் பண்ண முடியாது. அதனால பரதத்துவ ஞானம் இல்லாம ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாம இருப்பா கூட சில பேர் இருக்கா இல்லையா. அதனால ஆச்சாரிய சம்பந்தம்னால நல்ல ஞானத்தை பெற்று அந்த ஞானத்தினுடைய ஒரு பரிபாகமானது ஜீவன் ஜீவனுடைய தன்மையை புரிஞ்சு அதுக்கு மேல ஜீவனை காட்டும் ஜீவன் பரமாத்மாவுக்கு சேகபூதன்றது தெரிஞ்சுது. சேகபூதன் ஜீவன் அவனுக்கு கைக்கரிய பண்ண கடவன் அப்படின்றது தெரிஞ்சுது. அதுக்கு மேல கைக்கரியம் பண்ணணும் அது போனானே இப்படிப்பட்ட தன்மையுடைய ஜீவனை தான் இந்த நமசப்தம் சொல்றது. ஆக நாராயண சப்தம் சொல்ற எம்பெருமானை பத்தி சொல்லியாச்சு, நமசப்தத்தினால சொல்லப்படக்கூடிய ஜீவாத்மனுடைய சுபாவத்தை இங்க சொல்லியாச்சு இந்த சூழ்நிலை. அது இப்போ அந்த பிரபுத்த நித்திய நியாமின்றதுல பல பதார்த்தங்கள் பார்த்துக்கோம். பிரபுத்த நன்றாக அறியப்பட்ட புத்தனாலே புத்தி விஷயமா தான் அது பிரபுத்த அப்படின்னா நன்றாக அறியப்பட்ட நித்திய நியாமிய எப்பொழுதும் நியமிக்க தகுந்தவனாய் இருக்கை. அதாவது இந்த கவர்மெண்ட் ஜாப்லயே இந்த பப்ளிக் சர்வீஸ் தான் ஒண்ணு இருக்கு. அந்த பப்ளிக் சர்வீஸ் எல்லாம் 24 hours தான் அவனுக்கு டியூட்டி இருக்கணும். யாராவது இருக்கணும், ஏதாவது போலீஸு எலக்ட்ரிசிட்டி இந்த பால் மருத்துவம் இதெல்லாம் 24 hours இல்லையா. அதனால எப்போ வேணும் அந்த மாதிரி இப்ப சன்னதியில கைக்கு வராங்க சன்னதி 24 hours சன்னதிலே இருக்கணும், ஆத்துக்கு போயிட்டு வரலாம் முடியாது. அந்த மாதிரி எம்பெருமானுக்கு எம்பெருமான ஒருத்தனை நியமிக்கணும் அப்படின்னு சொன்னா ஐயோ அவன் ஆத்துக்கு போயிருக்கானே அப்படின்னா கிடையாது. எப்பவும் சித்தமா இருக்கணும் எம்பெருமான், எப்ப வேணாலும் அவனை இன்னொருத்தருக்கு நியமிக்கிறது கூட உண்டு. அதனால இவன் நியமிக்கப்பட தகுந்தவனாக இருக்கான். யாரு இந்த ஜீவன் அது நித்தியம், நித்தியம்னா எப்பொழுதும் நித்திய நியாமிய எப்பொழுதும் நியமிக்க தகுந்தவனாய் இருக்கையும் யார் இந்த ஜீவாத்மாவுக்கு வர ஜீவாத்மா எப்படிப்பட்டவன் நன்கு அறியப்பட்ட ஞானத்தை உடையவனாய் இருக்கான். எம்பெருமான நியமிக்கப்படுகிறவனாய் இருக்கான். நித்திய தாசிய அப்போ அந்த நியமனத்துக்கு உட்பட்டவனாக அவன் அவனுக்கு கைங்கிடப்பட்டவன தான் இருப்பான். ஆனால் நித்திய தாசியம் எப்பொழுதும் தாசனா இருக்கு. அப்புறம் ஏகரசம் இதுலயே கையை கட்டிட்டு எப்ப பார்த்தா எப்ப பெருமாள் நம்மள அது நியமிப்பாரோ நாம எந்த இடத்துக்கு போனோமோ அப்படின்னு கையை கட்டு காத்துட்டு இருப்பான் நியமனம் வருதா அப்படின்னு. அதே மாதிரி ஐஸ்வர்யத்தில் ஐஸ்வர்யம் என்ன நியமிக்கிறாருன்னு காத்துட்டு கைங்கரிய பண்ணணும். அப்படியெல்லாம் அந்த கைங்கரியத்துல இருக்கணும் ஏக்கரசம். ஏக இதை தவிர எம்பெருமான் நம்மளை நியமிக்கணும் என்ன அவன்
அதுக்குள்ள அவங்க இந்த தாசனை தாசை விட்டே பண்ணணும் அப்படியே. இதுலயே இதை தவிர நமக்கு வேற எண்ணமும் கிடையாது. இவைகளையே ஏக்கரச இவைகளையே சாராம்சமாக உடைய ஆத்மஸ்வபாவா, ஆத்மஸ்வபாவம் ஜீவாத்மாவின் சுபாவம் இதுதான். ஜீவாத்மா என்ன, எப்பவும் எம்பெருமானுக்கு நியமனத்துக்கு உட்பட்டது, எம்பெருமானுக்கு தாச தாச தாசபிருத்தி பண்ண கடவன் அப்படின்னு. அப்படிப்பட்ட அகம் நித்திய ஆத்மஸ்வபாவம் சுபாவ அகம், அந்த சுபாவத்தோட கூடினால நான் அகங்கிற சுத்தத்தினாலே விவகாரம் பண்ணப்படுகிற இந்த ஆத்மா. அதனால அதே காரணம் போக இப்படி எம்பெருமானுடைய நியமனத்துக்கும் எம்பெருமானுக்கு தாசபிருத்தி பண்றதுக்குமே இவன் கடப்பட்டதா இருந்தானாக்க, அவன் அதுக்கு மேல என்ன பண்ணுவான், அவனையே தான் அனுபவிப்பான். அதேக அனுபவம் அந்த பகவான் ஒருவனை ஒருவனை பற்றிய அனுபவத்தை உடைய அவனை பற்றி தான் அனுபவம் பண்ணியிருப்பான். ததேக பிரியா, அவன் ஒருவனிட்டிலேயே பிரீத்து உடையனா இருப்பான். ததேக ததேக பிரியா, அந்த பகவான் ஒருவனைய பிரியமாக உடையவன். ததேக பிரியா பரிபூர்ணம் பகவன், பரிபூர்ணம் குணம் முதலியனால் நிறைந்தவனாகும். பகவான் எப்படிப்பட்டவன், சகல கல்யாண குணங்களை உடையவன். அப்படி இருக்கக்கூடிய பகவந்தம் பகவானை பகவான் பகவான விசதம் அனுபவம் என்ன, மிகவும் விசதமான அனுபவித்தால் நிரந்தரம் அனுபவிய, நிரந்தரம் இடைவிடாமல் அனுபவிய அனுபவித்து, இப்படி எம்பெருமான இடைவிடாமல் அனுபவிச்சிருக்க இந்த நிரந்தர அனுபவம் மட்டும் இப்போ மாதிரி தேவனுடைய வியாக்கியானத்தை செய்யணும். கீழே அத்தஸ்வாமினம் ஸ்ரீரங்க சாயினம் அத்தஸ்வாமினம் உச்சாட்சி அத்தன ஆத்மாபிமான அனுகுணன் புருஷார்த்த வியவஸ்தா அசித்தியர்த்தம் அனுபவித்து கிங்கரஸ்ய சுவாத்மன சுரூப ஆவிர்பாவதசாமாக பிரபுத்தேதி. இந்த பிரபுத்தேதின்னு யாருமீர்கள் அதுக்கு அவதாரி சொல்றார். இப்போ மேல இதெல்லாம் சொல்லி ஸ்ரீரங்க சாயினம் அத்மஸ்வாமின்னு சொல்லி வழியா, அதனால நாம பண்ணக்கூடிய கைகறிக்கு உத்தேசம் யாரு, பகவான். அவன் இந்த கைகறிக்கு உத்தேசமா இருப்பதாலையும் அவன் தான் அனுபவிக்க வேண்டிய வஸ்து என்று நிரூபிக்கப்படுகிறது. அது அப்படிப்பட்ட எம்பெருமான் தான் நாம் அனுபவிக்க வேண்டிய வஸ்துன்றதை கீழே சொன்ன ஸ்ரீரங்க சாயினம் அத்தஸ்வாமியின் வரைக்கும். அதுக்கு மேல இப்ப எம்பெருமான் ஒரு ஜீவனை எப்படியெல்லாம் நியமிக்கணும், அவனை அப்படி நியமிச்சு அதனால அவன் பண்ணிற கைங்கரியம், அந்த கைங்கரியத்து அந்த கைங்கரியம் அவனுக்கு கிடைக்கிறது. எம்பெருமான் இவன் முக்தனாக வந்து எனக்கு கைங்கரியம் பண்ண கலந்து இவன் சங்கல்பிக்கிறான், சங்கல்பிச்சுக்கிறான். அதே மாதிரி இவனும் ஒரு நாள்ல முக்தனாக வரான். இப்போ எம்பெருமான் மனதும் பூர்த்தி அல்ல இல்லையா, அவன் ஆச்சார சம்பந்தம் விட்டு சரணாதி பண்ணி ஏதோ ஒரு நாளில் பெருமாள் திருவடியை அடையிறான். அப்போ பெருமாள் அவன் உள்ள பூந்து அவனுக்கு ஆச்சார சம்பந்தத்தை ஏற்படுத்தி அவர் மூலம் ஞானத்தெல்லாம் பெற்று அவர் மூலியமா சரணாதி பண்ணி முடியாது பண்ணி அதுக்கப்புறம் ஏத தேகாவசியங்களில் மோட்சத்தை ஒரு முடியாது பண்ணி அவன் அது இப்போ பிரயோஜனம் என்ன, இவன் வந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ணணும், அதனால அவனுக்கு சந்தோஷம் ஏற்படும். தன்னுடைய பிரயோஜனத்தை இவ்வளவு காரியம் பண்ணுறான் பெருமாள், ஏன் இல்லாமனா அவன் மட்டும் போற முடியாது, ஏதோ சிருஷ்டி பண்ணியாச்சு அது எதுக்கு எப்படியா போட்டோம் அப்படின்னு போயிட்டே இருக்கலாமே.
இப்படி சாசனங்களை படைச்சு அதில் திருத்தத்துக்கு ஆச்சாரம் உண்டு பண்ணி எவ்வளவு வருஷம் அப்படின்னா ஒரு ஜீவன் நல்ல விஷயம் திருத்தத்துக்கு எம்பெருமான் பண்ண படுற கஷ்டங்கள் ஒன்று ரெண்டு இல்லை. அப்படியும் நாம் வந்து எம்பெருமானை அடைய மாட்டோம். ஒவ்வொரு கல்பத்து ஒவ்வொரு ஒவ்வொரு சிஷ்யர்கள் தான் நம்ம போய் பெருமாள் சேரணும். அதனால இப்ப பெருமாள் தன்னுடைய பிரயோஜனத்திற்காக இந்த ஜீவாத்மாவை எப்படியெல்லாம் தன் கைகிருக்கு இப்போ பாடசாலையை வச்சு அந்த பாடசாலையில வித்தியாசம் அபியாசங்கள் எல்லாம் பண்ணி அதுல சிஷ்டாச்சாரங்கள் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுல இருந்து நான் சங்கதிக்கு ஒரு ஆச்சாரங்கள் எப்படியாக பண்ணி இப்படியெல்லாம் மனோவிதிச்சா இன்னும் ஒரு விஷயங்க எதுக்கு அப்படின்னா பெருமாளுக்கு கைக்கிற பண்ணணும் அப்படின்னு. இதே மாதிரிதான் எம்பெருமானும் எல்லா ஜீவாத்மாக்களும் தன்னுடைய ஆச்சாரிய சம்பந்தம் பெற்று மோட்ச சாம்ராஜ்யத்தை வந்து கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு தான் எவ்வளவோ காரியம் பண்ணான் பெருமாள் இல்லையா. இதெல்லாம் யோசனை பண்ணி பார்க்கணும். பெருமாள் பண்ண காரியம் தான் அவனுடைய சுய பிரயோகத்துக்காக பண்றான். அதனால இப்போ அவனுக்கு வேண்டிய வஸ்துவை எப்படி இப்படிலாம் ஆக்கணுன்றதுக்காக அவன் இப்படி பண்றான் பாருங்க. அவனை நல்ல ஞானம் பெறும்படியாக ஒரு ஆச்சாரிய சம்பந்தத்தை உண்டு பண்றான். அதி பிரபுத்தா அதான் ஆத்மா ஆத்மா அபிமான அனுகுணம். இந்த ஜீவனத்துல இருக்க ஒரு அபிமானம் இருக்க அந்த அபிமானத்துக்கு ஏத்த பிரகாரம் புருஷார்த்த வியவஸ்தா அதாவது தனக்கு பிரயோஜனம் ஏற்படுத்திற்காக இந்த ஜீவாத்மாவை அனுபவிக்கிறாங்க. அந்த ஜீவானும் கைங்கரி செய்யறவன ஆரம் இதுதான் இந்த ஜீவாத்மாவுடைய சொரூபம். அப்படிப்பட்ட இந்த ஜீவாத்மா சரீரம் விட்ட உடனே ஸ்வஸ்வரூப ஆவிர்வாவம் அடையிறவர்கள் அதான் கிங்கரஸ்ய சுவாத்மா அனுபவிதோ கிங்கரஸ்ய சுவாத்மனா. இப்படி கிங்கரனா இருக்கக்கூடிய தன்மையுடைய இந்த ஜீவாத்மா அவன் சரீரத்தை விட்டவுடனே இந்த ஞான சங்கோஜனா போயிடுது. தெளிவான ஞானத்தை உடையதான் சொஸ்வரூப ஆவிர்வாவம் அந்த ஆவிர்வாவ தசை இருக்க அதுதான் பிரபுத்தன். அதுதான் இங்க பிரபுத்தன் ஆச்சு. இது பிரபுத்த அப்படின்னா நன்றாக அறியப்பட்டவன் நல்ல ஞான பிரதிஷ்டிதமான ஞானத்தையுடைய இந்த ஜீவன். அதாவது நன்றாக அறியப்பட்டதுனா என்ன அப்படின்னா நான் தான் கர்த்தா சுவாதீன கர்த்தா இந்த அனுபவங்கள்லாம் என்னுடைய சுவாதீனம் எல்லாம் இத நான் பண்ற காரியங்கள்லாம் என்னுடைய பிரயோஜனத்துக்காக தான் பண்றேன் அப்படின்ற பிரமங்கள்லாம் இல்லாம இருக்கிறது தான் பிரபுத்தர் பேர். அதனால நான் செய்கிறேன் எனக்காக செய்கிறேன் அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் இருந்ததுன்னா அவன் ஞானி ஆக முடியாது. அதனால பிரபுத்தனாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஆத்மாவை உள்ளபடி அறியணும். அவன் பிரபுத்தம் பிரகரஷேன அவகதம் பிரபுத்தம் சொன்னதுனால என்ன ஆச்சு அப்படின்னா நன்னா தன்னை பத்தி தெரிஞ்சிருக்கான். அதான் நல்ல ஞானத்தை பெற்றனா இருக்கான். அப்புறம் நித்திய நியாமி நித்திய நியாமிகம் நித்திய தாசியம் இப்படி சொன்னதுனால நீங்க எம்பெருமானாலே இவன் நியமிக்கப்படுவனா இருக்கான் எம்பெருமானுக்கு இவன் தாசனா இருக்கான் அப்படின்னு சொன்னதுனால ஸ்வராட் பகுதியும் ஒரு சுத்தி இருக்கு.
அப்போ அவன் சுதந்திரனாகிறான்னு அந்த வாக்கியம் சொல்றது. இந்த ஜீவன் சுதந்திரனாகிறான்ற தன்மை எம்பெருமானுடைய சங்கப்பத்தினால தான் இவன் இவன் சுதந்திரனாகிறான். இயற்கையிலே இவன் சுதந்திரன் அல்ல. அந்த திசையிலையும் முக்த திசையிலையும் ஈஸ்வரனுக்கு பரதந்திரனா இருக்கான். ஆனா அந்த ஈஸ்வரனை அனுபவிக்கிறதுக்கு இவன் வேண்டிய உருவங்கள் எல்லாம் எடுத்துக்கலாம். எந்த என்னென்ன கைகிட்டு பண்ணோ அந்த கைகளெல்லாம் அந்த விஷயத்துலயும் இவன் சுதந்திரன். ஆனா இந்த சுவாதந்திரியமும் பகவானுடைய சங்கல்பத்தினால்தான் இவனுக்கு கிடைக்கிறது. அது ஞாபகம் வச்சுக்கணும். அதனால இங்க நித்திய தாசைக நித்திய நியாமியம் அப்படின்னு சொன்னதால இவன் ஜீவன் சுதந்திரம்தான். அது இந்த திசையிலையும் இந்த அதாவது பகிர்ந்து இருக்கேன் சரி நித்திய உபதி போனாலும் சரி, ஆனால் அவன் சுதந்திரன் எண்ணத்தை அவன் வச்சுக்கூடாது. ஏன்னா அவன் சுதந்திரன் நினைச்சு எந்த காரியம் பண்ணாலும் அது அவனுக்கு விபரீதத்துல முடியும். அதே எம்பெருமானுடைய அனுபவத்தினால் இந்த காரியங்கள் நடக்கிறது அப்படின்னு சொன்னாக்க அவன் எம்பெருமானுக்கு பிரீத்து உள்ளவனா ஆகலாம். ஆக இந்த சுதந்திரன்றது இந்த கர்மபூமியில் இருக்கிட்டே இவன் எம்பெருமானுக்கு ஜீவலட்சணம் சொல்றச்சே அவன் நித்திய தாசனா இருக்கான், நித்திய நியாமியனா இருக்கான்னு சொல்றது இங்க இருக்கிட்டே அவன் சுதந்திரனே இங்கேயும் சொல்லலாம். அங்க போய் சுஸ்வராட் பகத்தின்னு சொல்லி அங்கேயும் சுதந்திரன் சொல்லலாம். ஆனா ஜீவாத்மா இயற்கையிலேயே சுதந்திரம் தான். இருந்தாலும் அந்த சுவாதந்திரியமானது பகவத் சங்கல்பத்தினாலே ஏற்பட்டது. அது இந்த தசையிலையும் சரி அந்த தசையிலையும் சரி. இந்த தசைன்றது பிரகிருத்தியில, அந்த தசைன்றது அங்க போய் கைங்கரியம் பண்ணச்சு. அப்போ அவனு பரதன் எப்படி சொல்லலாம் அப்படி சொன்னா இந்த சுவாதந்திரியம் அவனால் தானே வந்தது. அதனால அதுதான் சுவாதந்திரத்துக்கு விரோதம் கிடையாது. ஏன்னா பகவானுடைய சங்கல்பத்தில் ஏற்பட்டதுனால இவன் ஜீவன் சுதந்திரனா இல்லையா அப்படின்னா ஜீவன் சுதந்திரம் தான். அந்த சுவாதந்திரியம் பகவத் சங்கல்பத்தினால ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறார். நியாமியத்துவ தாசத்துவ இச்சாம்நாதாயாம் எம்பெருமானில் இவன் ஜீவன் நியமிக்கப்படுகிறான் இருக்கான்னு சொல்றது ஸ்ருதி. அதே இன்னொரு ஸ்ருதி ஸ்வராட் பகுதியும் சொல்றது இது ஆம்நாதாயாம் எம்பெருமானாலே நியமிக்கப்படுபவன் அவன் எம்பெருமானுக்கு தாகம் போதன் அப்படின்னு சொல்லி இன்னொரு சுத்தி இதுவும் ஸ்மிருதிகள் தான் சொல்றது. அவனே ஸ்வராட் பகுதின்னு அவனை சுதந்திரன்னு சொல்றது இச்சாம்நாதாய இப்படி சொல்லுகிற ஸ்ருதிகள் முக்தி தசாயாம் அப்படி அனுபவித்து இது ஞாபனாய துவயோரபி நித்தோ. அதனால இவன் நித்திய தாசனா எப்படி இருக்க முடியும், நித்திய நியாமினா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கு செய்யும் எம்பெருமானால் தான் நியமிக்கப்படுகிறான். எம்பெருமானுக்கு தாச பூதன் அங்க போனாலும் எம்பெருமான் நியமிக்கப்பட்டு எம்பெருமானுக்கு தாச வித்தி தான் பண்ணிட்டு இருக்கான். ஆனா இங்க நமக்கு வந்து அதை நம்ம உணர்ல. எப்போ ஆச்சார சம்பந்தம் பெற்ற பிறகுதான் நம்ம அதை உணர்றோம். அதுக்கு முன்னாடி நம்ம உணர்ல. ஆனா அங்க சாஸ்திரம் கொண்டு அறிய வேண்டியதில்லை, அவனுக்கு இயற்கையிலேயே அந்த தன்மை வந்து. அதனாலதான் அங்க நித்தியம் சொல்லப்பட்டது. எப்படி நித்திய நியாமன்னு சொல்ல முடியும், எப்படி நித்திய தாசியம் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா இங்க இருக்கு
அங்க போய் நியமிக்கிறது எம்பெருமான் தான். ஆக அதனால நித்திய பலன் போனதால இங்கேயும் சரி அங்கேயும் சரி இவன் எப்பவுமே எம்பெருமானது நியமிக்கப்படுவான், எப்பவுமே எம்பெருமானுக்கு இவன் தாசபூதன் அப்படின்னு தெரியப்படுத்துறதுக்காக தான் நித்தியம்னு போட. இங்க வந்து எம்பெருமான் நியமிக்கப்படாம அங்க மொத்தம்தான் எம்பெருமான் நியமிக்கப்படுகிறான் அப்படின்னு சொன்னா எம்பெருமானுக்கு சர்வத்துல நியமனம் பண்ற சக்தி தான் சொல்லும். எம்பெருமானுக்கு எல்லா இடத்துலயும் அந்த நியமிக்கிற சக்தி உண்டு. நிரபேட்ச சுவாதந்திரிய நிருபாதிக சேமிப்பு பிரசங்க பரிகாராய ஏகரசன் சப்தா, அதுக்கு மேல ஏகரசன்னு போட. பிரபுத்த நித்திய நியாமிய நித்திய தாசிய ஏகரச, இந்த ஏகரசம் எதுக்கு போட்டார் அப்படின்னா வேற ஒருத்தர் எதிர்பார்க்காம தான் சுதந்திரன், ஒரு காரணமல்ல சேஷி அப்படின்னு சொல்றதெல்லாம் பரிகாரம் பண்ணதுக்காக ஏகரசன் போட்டார். அதாவது நிரபேட்ச சுவாதந்திரியம், இன்னொருத்தர் தேவை பார்த்து வரல இயற்கையில் அந்த சுவாதந்திரியம். அதே மாதிரி இந்த சேஷித்துவம் நமக்கு எல்லா வசதிகளையும் விசேஷம் இருக்கானே அதுவும் நிருபம். இப்ப நமக்கு சேஷி அப்படின்னு சொன்னா எவ்வளவு நாள் ஜீவிச்சிருக்கோ அவனால்தான். ஆனா எம்பெருமான் திவ்ய சப்தத்துக்கு இருக்காளே அவன் எப்பவுமே நிரந்தரமா இருக்கக்கூடியவா. அதனால அந்த சுவாதந்திரியம் நிரபேட்ச சுவாதந்திரியம், அந்த சேஷித்துவம் நிருபாதிக சேஷித்துவம். இயற்கையிலே அவர்கள் சேஷி அப்படின்ற ஒரே தன்மை ஏகரத சப்தங்கிறதுனால. அத்த ஆத்ம சப்தா ஸ்வவிஷயா நித்திய தாசேக ரச ஆத்மஸ்வபாவ அகம். அப்ப ஸ்வபாவத்தை முடிச்சுட்டு அகம் சொல்றதுன்னு இப்படிப்பட்ட ஜீவாத்மா வகையில நான் இந்த அத்த ஆத்ம சப்தா ஸ்வவிஷயா ஏகரசன்றது இந்த ரசத்தை உடையவன். யார் இந்த ரசத்தை உடையவன்னா ஆத்மா. அந்த ஏகரச ஆத்மா இந்த அது ஆத்மா இந்த ஜீவனை பத்தி சொல்லக்கூடிய விஷயம் இது. சரி ஆத்மா போட்டு அதுக்கப்புறம் சுவாவம் ஏன் போட்டேன், ஆத்மான்னு சொன்னாலே இந்த அந்த ஜீவனை பத்தி தெரியப்படும். சுவாவன ஏன் போட்டேன் அப்படின்னா சுவாவ சப்தா யாவது ஆத்ம பாவியாகாரமாக ஆத்மான்றதால அவனை தான் அகம் அகம் தான் குறிக்கிறது. அதுக்கு மேல சுவாவம் ஏன் போட்டார் அப்படின்னா இந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் இந்த சுவாவம் மாறவே மாறாது. அதனால ஏன்னா ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது, அப்ப நித்தியமே இந்த சுவாவம் இருக்கும். சுவாவ சப்தா யாவதாத்ம பாவியாக யாவதாத்ம பாவி ஆகாரமாக இது ஆத்மஸ்வரூபமாவே இப்படிப்பட்ட ஆத்மாவுடைய சுரூபத்தை கூட வித்திரேக தத்பாவ விவா தத்பாவ பாவித்வார் இது நியாயன பரம பிராப்திய விசேஷணத்தையா பலகோடி நிவிஷ்டம் அனுசந்தேயம் இது எஞ்சியும் அதிகோகம் அதிகோ அகம் சப்தா. இங்க ஆத்மாவே விட்டுருக்கலாம், அகம் சப்தையா போட வேண்டாம். இந்த அகம் சப்தை ஏன் போட்டார் அப்படின்னு சொன்னா ஸ்ரீபாஷ்யத்துல வெத்திரேக தத்பாவ பாவித்வாதுக்கு ஒரு சூத்திரம். அது என்னன்னாக்க இந்த ஆத்மாவானது இப்படிப்பட்ட தன்மை உடையது அப்படின்னு சொல்லி சொல்லணும். அதாவது ஞானத்துவே அனுத்வேசதி ஞானத்துவம், ஞானத்வேசதி சேஷத்துவம் இப்படிலாம் சொல்லியிருக்கு. ஆக இப்போ ஜீவித தசையில சம்சார தசையில் இருக்கானே அந்த ஜீவனுக்கு சுபாவம் மாறுமா மாறாதா அப்படின்னா மாறவே மாறாது. அந்த அணு அணுன்ற தன்மையும் மாறாது,
ஞானம் ஞானவான் அப்படின்ற தன்மையும் மாறாது, அவன் தாசன் அப்படின்ற தன்மையும் மாறாது, அது எப்பவுமே இருக்கும். அதனால்தான் அகம் சப்தம் போடுறேங்க. அகம் சப்தம் போடுறதால இந்த ஜீவானந்தன் எப்பொழுதுமே எம்பெருமான் நியமிக்கப்படுவானும் ஞானத்தை உடையவனாலும் அனுபவமும் எம்பெருமான் சேர்ந்ததுனால இருக்கக்கூடிய தன்மை உடையவன் என்று தெரிவித்ததால அகம் சப்தத்தை போட்டார். அத்திர ஆத்த சப்தா ஆத்ம சப்தத்தை போட்டேன். விஷய ஆத்மசப்தான் என்ன சொல்றது அப்படின்னா தன்னை பற்றி சொல்லுகிறது. சுபாவ சப்தம் யாவதாத்ம பாவிய ஆகாரமாக சரி ஏன் சுபாவம் போட்ட அப்படின்னா இந்த இயற்கையிலேயே இந்த சுபாவத்தை உடையது இந்த ஆத்மா அப்படின்னு இது ஆத்மஸ்வரூபம் அப்படி இப்படிப்பட்ட இந்த ஆத்மாவின் சுரூபமா சுரூபம் கூட வெதிரேக சத்பாவ பாவித்வாது அப்படின்ற சூத்திரத்தினால இது நியாயன பரம பிராப்திய விசேஷத்தையா பல கோடி நிமிஷம் அனுசஞ்சயம் இது வெஞ்சயித்தும் அதிகோ அம்சா அதிகோ அதிகோ அகம் சப்தா. இங்க ரசாத்ம சுபாவோகம் ஆத்ம ஆத்ம சப்தம் போட்டு சுபாவ வேற போட்டார், அதுக்கப்புறம் தான் அகம்னு போட்டிருக்க. அதுதான் ஏ அதுக்கப்புறம் சுபாவ சப்தா அதுக்கு ஏக ரச ஆத்ம சுபாவம் ஆத்மன் கூட அந்த ஆத்மத்தை விவரணம் பண்ண சுபாவத்தை உடையவன் அப்படி சுபாவத்தையும் விவரம் வியாக்கியானம் பண்ண இப்படி தன்மைகளாம் உடையவன் யார் அப்படின்னா அகம். அகம்ன்றது யாரு? இந்த ஆத்மா தான். இந்த ஆத்மான்றது யாரு? அகம் சப்தம் சொல்லக்கூடியதுதான் அப்படின்னு சொல்லி இங்க சொல்ற ஆத்மஸ்வரூபம் அப்படி வெத்திரேக தத்பாவ பாவித்தான். வெத்திரேக்கம்னா என்ன அப்படின்னு சொன்னா ஆத்மா இந்த சம்சார தசையில இருக்கிச்சே அது நமக்கு இது அணு இது எம்பெருமான் சேஷபுருஷன் இது ஞான சொல்றது நமக்கு தெரியாது. ஆனா இதே தன்மையுடைய ஆத்மா தான் இங்கேயும் பிரகிருத்தினே இருக்கு. பிரகிருத்தியை விட்டு போனாலும் அங்கேயும் அதே தான் இருக்கு. அதனால ஆத்மாவுடைய சுபாவங்கள் என்னைக்குமே மாறாது, எந்த இடத்துலயும் மாறாது. ஆத்மான்னு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னா அது ஆத்ம சப்தமானது பொதுவா ஜீவாத்மாவை தான் குறிக்கும். ஆத்ம சப்தத்தினால ஜீவாத்மாவை தான் குறிக்கும். ஆனால் ஜீவ லட்சணம் எப்பவுமே இருக்கும். பிரகிருத்தில் இருக்கிறது சரி பரமத்துல தான் சரி. அதனால அப்படிப்பட்ட இது வந்து இந்த ஜீவனானது எம்பெருமானாலே அடையப்பட வேண்டிய வஸ்துவாக இருக்கு. எதுக்காக அப்படின்னா அவனுடைய லீலைக்காக. ஆக இந்த ஜீவாத்மாவானது எம்பெருமானுக்கு தாசனாக இருக்கு அப்படின்னு ஒரு விசேஷமா இருக்கு. அதுக்கப்புறம் அவன் பிரயோஜனத்துக்காக தான் இருக்கு இந்த ஜீவாத்மா அப்படின்னு சொல்றதுக்காக தான் இங்க அகம் சப்தம் போட்டார். அதுக்கப்புறம் நித்திய நியாமியத்துவ பிரபோத காஷ்டமாக தலைக அனுபவம் அதாவது இந்த ஜீவாத்மாவானவன் எப்பொழுதும் எம்பெருமானாலே நியமிக்கப்படுகிறவன் அப்படின்னு ஏற்பட்டு போச்சுனாக்க அதனால வரக்கூடிய உயர்ந்த தசை அதுதான் காண்கிறார் தன் ததேக அனுபவகா. இப்படி எம்பெருமானுக்கு எம்பெருமானே இயற்கையாகவே நியமிக்கப்படுகிறாயும் எம்பெருமானுக்கு இயற்கையிலேயே தாசபோதனாக இருக்கும்னு தெரிஞ்சிருச்சுன்னா உடனே அடுத்தது என்ன பண்ணும் அவங்ககிட்ட பக்தி உள்ளவனா இருக்கிறதுனாலதான் ததேக அனுபவம் ததேக அனுபவம் அதுக்கப்புறம் ததேக பிரியா. ஆக எந்த பகவான் ஒருவனை பற்றி தஸ்மின் ஏகஸ்மின் தேவ பிரதானதையா அனுபவம் எஸ் எஸ் ததோக்தா
அதனால தஸ்மின் ஏகஸ்மின் தேவ அந்த ஏகஸ்மின் ஒரு பதார்த்தத்திலே அதுதான் முக்கியமாக இருந்து கொண்டு அனுபவத்துக்கு உரியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஆவிர்பூத சொரூப செகி, அதுக்கு மேல இவனுக்கு ஆத்மாவுக்கு சொரூப ஆவிர்பாவம் வரணும்னு சொல்றாங்க சுத்தியில அப்படின்னா ஆவிர்பூத சொரூப செகி பகவத் பிரதட்சித்த விசேஷத்தையால் தத் பிரதான தெய்வ சுவானுபவம் அபிபாகேன திருஷ்டத்வாத்து இது சூத்திர இது சூத்திர எது இப்போ இந்த ஜீவாத்மாவுடைய சொரூபம் இருக்க அது மகாவிட்டு பிரியவே பிரியாது. அப்படி எம்பெருமானிட்டு பிரிக்க முடியாது, பிடிக்குது எம்பெருமானுக்கு விசேஷமா இருக்கு. எப்படி விசேஷம் அப்படின்னா அவன் எஜமானன் இவன் பிரித்தியன். இந்த எஜமான பிரித்தியன்றத பிரிக்கவே முடியாது. அதனால எம்பெருமானுக்கு மிகவும் பிரீத்திக்கு வேலை பாத்திரமா இருக்கும். இவனும் எம்பெருமானே பக்தி செலுத்தனா இருக்கான். அதனால இது ரெண்டு பேரும் பிரிக்க ரெண்டு அனுபவமும் ஜீவனுக்கு எம்பெருமான் அனுபவம் பிரதானம். அதே மாதிரி இந்த ஜீவனை அடைவதுல எம்பெருமானுக்கு அனுபவம் அது பிரீத்தி ஜாஸ்தி. ஆக ரெண்டுத்தையும் பிரிக்க முடியாது. அதனாலதான் இங்க தடையக அனுபவம்னு சொல்றேன். அது போட நித்திய தாசிக ரசத்வ ஆவிர்பாவசிய பலமாக தடையக பிரியாக. அதுக்கு மேல எப்பொழுதும் தாச நித்திய தாசன் நித்திய தாசனா இருக்குது. இவனுக்கு வேற சாரமே கிடையாது. இந்த ஜீவாத்மாவுக்கு எதிராக முக்கியமான சாரம் அப்படின்னா எம்பெருமானுக்கு தாசனாக இருப்பதுதான் முக்கியமான சாரம். அப்படி முக்கியமா தாசனாக இருக்க ஒன்றத்தே சாரமா அவனுடைய ஜீவன் இருக்கானே, அதனால என்ன பிரயோஜனம் அவனுக்கு அப்படின்னா அதேக பிரியாக. ஆனாலும் அவனிடத்துல இன்னும் பிரியம் ஜாஸ்தியா அனுபவமும் அவனை குறிச்சுதான் உண்டாருது. அந்த அனுபவிக்க அனுபவிக்க அவன் மேல இன்னும் பிரீத்தி உண்டாகும். சதேக பிரியாக அதனால அந்த பகவானே எப்பொழுதும் முக்கியமான பிரயணம் அவன். அதனால அவன் தான் சதேக பிரயணம் தோன்றுகிறது. அதுக்கு மேல பிரதானதையா நித்தியம் பிரியோ எஸ் ததேக பிரியா நகி தாசிக ரசிய அசிய ரசோ வயசாக இத்தியாதி சுவாபாவிக நிரவதிக அதிசய அதிசய ரசஸ்வரூபாத்து தஸ்மாத் அந்நத்து ததானியம் பிரதானதையா ஆஸ்வாத்தியம் பவதி ததேவம் அனுபாவியம் அனுபவிதான் அனுபவிதாரா உக்தம். அதனால இந்த ஜீவாத்மாவுக்கு அவன் எம்பெருமான் கைங்கரியம் செய்யும் ஒன்றுதே பிரதானமா உடையவனா இருக்கான். அவனே தனக்கு அவனிடத்துல ரசத்தை உடையவன் அதை பிரித்து உடையவனா இருக்கான். இப்படின்னு ததேக ரசகா சதேக பிரியாக அப்படின்னு சொல்றதுனால சுவாவத்திலேயே இவனுக்கு இந்த ஜீவாத்மாவுக்கு ஏற்பட்ட தன்மைகள் இவைகள்லாம். அதனால இது என்னது அந்த பகவான தவிர இத்தியாத்த சுவாபாவிக நிரவதிக அதிசய ரசஸ்வரூப பார்த்து தஸ்மாத் அந்நத்ததானே பிரதானத்தையா ஆஸ்வாத்தியம் பார்த்து. அதனால இப்படி சுபாவத்திலேயே எம்பெருமான் உருவத்திலேயே பிரித்து உள்ளவனாயும் கைகரியம் பண்ண வேண்டும் விருப்பம் உள்ளவனாயும் இருக்கிறதுனால அந்த சுபாவத்தினால ஏற்பட்ட இவனுக்கு எல்லை இல்லாத மேன்மையுடைய அந்த பகவானை தவிர வேற வஸ்து
அவனுக்கு பிரதமமா தோன்றல. அனுபவிக்க வேண்டிய அனுபவிக்க வேண்டியது பரமாத்மா, கைக்கறி பண்ண வேண்டியது யாருக்கு? பரமாத்மா அப்படின்னு இருக்குது. அதனால அனுபவிக்க வேண்டிய வஸ்து பரமாத்மா, அனுபவிக்கிறவன் இவ ரெண்டுத்தையும் இந்த மூட்டம் சொன்னான். எது மூட்டம்? நித்திய கிங்கரோ பவானின்னு சொன்னால ஜீவர்கள் தன்மையை சொன்னார். ஸ்ரீரங்க சாயினம் அத்மஸ்வாமியிடம் மட்டும் எம்பெருமானை பத்தி சொன்னார். ஆக இப்ப எம்பெருமானை பத்தி சொன்னதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஜீவன் எம்பெருமானத்தோட வேற ஒருத்தரையும் அனுபவிக்கிறது இல்லை, கைங்கரியம் பண்றதுனால அவனுக்கு ஒருத்தர் தான் கைங்கரியம். இப்படி தன்மையுடைய ஜீவன். இவனும் என்ன பண்ணா, அவனுடைய அவனுடைய அனுபவத்துக்கு உட்படுறனா இருக்கும் எம்பெருமான். அவனும் வேற ஒண்ணு நான் பண்ண மாட்டேன்னு சொல்றான். இப்படி இருப்பதுனால ரெண்டு பேர் ரெண்டு பேருடைய தன்மைகளும் இதுல சொல்லப்பட்டது அப்படின்னு. நிரந்தரம் அனுபவியா, தன் அனுபவ ஜனி, தன் அனுபவ ஜனித அனவதிகாரிய பிரீத்தியா, இப்படி இப்படிப்பட்ட நிரந்தரமான அனுபவத்தினால ஏற்பட்டதுனால என்னாச்சு? தது அனுபவ, அந்த அனுபவத்தினால் உண்டாக்கப்பட்ட அனவதிகாசிய எல்லையில்லாத மேன்மையுடைய பிரீத்திகாரித்த பிரீத்தினால் செய்விக்கப்பட்ட அசேஷ அவஸ்தோச்சித எல்லா திசைகளுக்கும் தகுந்ததாகிய அசேஷ சேஷத்தையா சேஷதா அசேஷ சேஷதா எல்லாவித கைங்கரியங்களில் ஏகரத்தை உப்ப ஒன்றிலேயே ஆசை ஆசையை பொறுப்புமாகவுடைய நித்திய கிங்கரா நித்தியனான கிங்கரனாக பவானி ஆக கடவேன் அப்படின்னு தன்னுடைய நிலைமையை சொல்லி முடிகிறார். இதுக்கு வியாக்கியானத்தை பார்ப்போம். அத்தரத்தை அனுபவ அனுபவாத்து வியாபிருத்தம் அனுபவ பிரகாரமாக பரிபூர்ணம் இட்டி, அதுக்கு மேல பரிபூர்ணம்னு சொல்ற. இப்போ எம்பெருமான அனுபவிச்சு அனுபவிச்சு அதுக்கு மேல ஒரு அனுபவம் உண்டாரு, பிரீத்தி உண்டாரு, அதனுடைய தன்மையை சொல்றாரு. இப்போ ததேக பிரியாக ததேக அனுபவ அப்படி அனுபவிச்சிருந்த ஜீவனுக்கு மேல என்ன தசை வருது அப்படின்னா பரிபூர்ணம். அந்த அனுபவ அந்த அனுபவமானது இன்னும் பூர்ணமா மேல மேல அதிகமா இருக்கு, பிரகாசமா இருக்கு. அனந்த குண விபூதி விசேஷ ஸ்வரூபே அனந்தபூத அம்ச ரகிதம் இத்தியர்த்தா, அதாவது எம்பெருமானுக்கு எல்லை இல்லாத அளவில்லாத குணங்கள் இருக்கு, விபூதிகள்லாம் இருக்கு. இப்படி அனந்த அனந்தமான குணங்களோடையும் விபூதிகளோடையும் உள்ள பகவானுடைய ஸ்வரூபத்துல அனந்த குண விபூதி விரிந்த ரூபத்தை அனந்த பூதாம்ச ரகித வித்தியாசா, அப்படிப்பட்ட பகவானுடைய சுரூபத்தை அனுபவிக்காது அனுபவிக்கப்படாத பாகம் இல்லை அப்படின்றத பரிபூர்ணம் சொல்லுது. நான் பூர்ணமா அனுபவிச்சேன் அப்படின்னு சொன்னா அது யாராலையும் நம்ப முடியாது, யாராலையும் பூர்ணமா அனுபவிக்க முடியாது. பா, என் வாழ்க்கையை நான் பூர்ணமா என்ஜாய் பண்ணிட்டோம்னா அந்த பூர்ணத்துக்கு அந்த முடிவு கிடையாது. அப்போ ஏன்னா ஆசை ஏற்பட்டாலும் மோகம் பண்ணாலும் சொல்லியிருக்கான், அதனால எதுலையுமே பூர்ணமா அனுபவிக்க முடியாது யாராலையுமே. ஆனா இந்த பகவத் விஷயத்துல வரும்போது அங்க பரிபூர்ணத்தும் வரும். எப்படின்னா இது வந்து இங்க அனுபவத்துல அதை அனுபவிக்குமா இதை அனுபவிக்குமா அப்படின்னு அதுல இந்த புத்தி மாறிடும். ஆனா ஞானிகளுக்கு எப்பெருமான அனுபவித்தோடு வேற ஒண்ணுமே கிடையாது, அதனால அவர்களுக்கு பரிபூர்ணத்துவம் அங்க சிந்திக்கும். அனந்த அந்த அனுபவம் எப்படி அந்த பகவான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா சகல கல்யாணங்களையும் உடையவன், இப்படி எல்லாத்தையும் உடையவன. அவனை அனுபவிக்காத அம்சமே அவங்ககிட்ட கிடையாது, அதனாலதான் இங்க பரிபூர்ணான்னு சொல்றேன். பகவான் தம்
அதுக்கப்புறம் பகவந்தன் போடாரு என்ன போடாரு அப்படின்னா பராசராதி நிருத்த பிரகார உபயலிங்கம். இப்ப எம்பெருமானுக்குலாம் இப்படிப்பட்ட குணங்கள்லாம் இருக்கு அப்படின்னு யார் சொன்னார்? பராசர விஷ்ணுபுராணம் தான் சாதிச்சிருக்கார். அதனால அதுல சாதிக்கிறார் எம்பெருமான் உபயலிங்கம். உபயலிங்கம் எப்படி உபயலிங்கம் அப்படின்னா தோஷமே இல்லாதவன். சரி, தோஷமே இல்லை அப்படின்னா என்ன? அதோட கல்யாண குணங்களே உடையவன் அப்படின்னு ரெண்டுமே சொல்லிப்போம். அதனால உபயோகிங்க அவனை காட்டி கொடுக்குற ரெண்டு அடையாளம் எதிராக அப்படின்னா அவன் தோஷ ரீதியன் கல்யாண குணாகரன் குணாகரன் அப்படின்னு சொல்லிட்டு தஸ்மின் சாமானியதா சர்வ ஆகார விஷய பரோட்ச ஜானாது பரிமித ஆகார விஷய பிரத்யக்ஷ ஜானாச்ச வியாபத்தியாசமாக விஷதம அனுபவேனே தி. பகவந்த் தஸ்மின் சாமானியதா அந்த பகவானை பற்றி சொல்லக்கூடிய அவனுடைய சுபாவம்லாம் சொல்லக்கூடிய சாஸ்திரம் இருக்க அந்த சாஸ்திரங்களால் உண்டாகிற ஞானம் இருக்கு. ஞானத்தை பார்க்க பிரத்யத்துல பார்க்கக்கூடிய நிறைய எம்பெருமானி குணங்கள்லாம் பிரத்யமா பார்க்கற மாதிரியோ அதுக்கும் வித்தியாசம் உண்டு. சாஸ்திரம் கொண்டு இப்போ அர்ஜுனன் விஸ்வரூபாத்தியாயத்துல எம்பெருமானுடைய எல்லா தன்மைகளையும் பார்த்தான். ஞானிகள் அவன் தத்துவ ஞான திருஷ்டினால எம்பெருமான உள்ளபடி அறியிறான். ஆனா நம்ம போன்றவர்கள் சாஸ்திரத்தை கொண்டு வந்து தான் சாஸ்திரத்தை கொண்டு மட்டும்தான் நம்ம அறிய முடியும். அதனால நமக்கு சாஸ்திரம் சொல்றது மட்டும் இல்லை, பராசரர்கள் போன்ற மகான்கள் எம்பெருமான தாங்கள் நேர சாட்சாத்கரித்து அந்த சாட்சாத்கரித்தின் பயனாக அந்த ஞானத்தை நம்ம கொடுத்துருக்காரு இல்லையா. அதனால நம்மளுக்கு வந்து பிரத்யட்ச ஞானத்துக்கும் சாஸ்திரத்தை கொண்டு அறிய ஞானத்துக்கும் வித்தியாசம் உண்டு. பிரத்யட்சமா பார்த்தோன்னா விஷதமா அறியலாம், சாஸ்திரத்தை கொண்டு சொல்லிட்டே வந்தது எம்பெருமான ஆனந்தம் இப்படி 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 கடைசியில ஏதோ சோ நிவர்த்தன்னு அங்க முடிச்சுடுச்சு. அப்படி இல்லை, இங்க பிரத்யட்சத்தால எம்பெருமானுடைய குணங்கள் எல்லாம் பாக்குறாளே மகான்கள் அதுல பூர்ணமா பார்த்துடலாம், அதுல உச்ச அம்சமே கிடையாது அப்படின்னு. அந்த அதுலதான் விசதம விசதம அனுபவம் என்ன அப்படின்னு சொல்றேன். விசதம விசதத்தம அனுபவம் என்ன? அஸ்மின் சாமானியதா சர்வ ஆகார விஷய அபரோக்ஷ விஷய பரோட்சம் ஞானாது பரிமித்த ஆகார விஷயத்தை இப்படிப்பட்ட பரிபூர்ண அனுபவத்தை சொல்றது இங்க பகவானுக்கு அனுபவத்தை தத்ராபி அபரிச்சின்ன விஷய 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 சாந்தர பிரத்யாத்து எவச்சினத்தி நிரந்தரம் இது. அதுக்கு மேல நிரந்தரம் அனுபவன்றத அதனால அப்புறம் பார்ப்போம். இப்போ பரிபூர்ணம் பகவந்தம் விசதம அனுபவம் நிரந்தர அனுபவம் அப்புறம் பார்ப்போம். அது நாளைக்கு வெள்ளிக்கிழமை நாளைக்கு உண்டு. சனி ஞாயிறு தான் தோத்தரத்தம் கவிதா விநாயகர் ஜானோன் சாரணி ஸ்ரீமதே வெங்கடேசாந்த குரு வேணுமஸ்ரீ வேதாந்த வேதாந்த சீந்திர மகாதிசாயமா ஸ்ரீமதே வேதாந்த ஸ்ரீ நாராயண மகாதிசேனமா ஸ்ரீமதேஷ்வாதிஷ்வாதி மகாதிசாயமா ஸ்ரீ ரமணாதி ரமணாதிசாயி நம.